more carrots. Don't tear it. More carrots. Where's Garrett? Vegetables. ஷாமின்ற சைனீஸ் வேர்டுக்கு மில்லட்னு அர்த்தம். எம்ஐயோட ஃபுல் ஃபார்ம் மிஷன் இம்பாசிபிள். மூவியை ரெப்ரசன்ட் பண்ணல, இது அவங்க கடந்து வந்த ஆப்ஸ்டகிள்ஸை குறிக்குது. ஷாமியால் ஒரு செகண்டில் ரெண்டு ஃபோனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஷாமி எப்படி ஸ்டார்ட் பண்ண சில இயர்ஸ்லேயே இவ்வளோ சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். டிசம்பர் 1969 சைனாவில் ஹபேயில் லேஜுன் பிறக்கிறாரு. 1987 லேஜுன் ஹுவான் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு. ஃபயர் இன் த வேலின்னு ஒரு புக்கில் யூஎஸோட டெக் இண்டஸ்ட்ரியை பற்றி படிக்கிறாரு. அதில் ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றியும் படிக்கிறாரு. 1991 லேஜுன் ஹுவான் யூனிவர்சிட்டியிலேருந்து கிராஜுவேட் ஆகிறாரு. 1992 சைனாவோட சவுத்தில் இருக்கிற கிங் சாஃப்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1993 லேயும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து டாஸ் ப்ரோக்ராமிங்னு ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்டெப்த் விண்டோஸ் ப்ரோக்ராமிங்னு இன்னொரு புக்கையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. 1994 கிங்சாஃப்ட்க்கு பெய்ஜிங்கில் ஆஃபீஸ் செட் பண்ணுறதுக்காக லேஜுன் ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் கிங்சாஃப்டோட ஃபவுண்டர் கா பாக் குவான்க்கு க்ளோஸ் ஆகுறாரு. 1998 அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண 6 இயர்ஸ்லேயே அந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆகுறாரு. 2000 ஜோயோன்னு ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2004 அமேசான் ஜோயோவை 75 மில்லியனுக்கு வாங்கி சைனீஸ் மார்க்கெட்டில் என்டர் ஆகுறாங்க. அப்புறம் அமேசான் ஜோயோன்ற பேரை ட்ராப் பண்ணி அமேசான் சைனான்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 2007 லேஜுன் கிங்சாஃப்ட்லேருந்து ரிசைன் பண்ணுறாரு. 2008 லேஜுன் ஒரு இன்வெஸ்டர் ஆகுறாரு. 2008 2010 வரைக்கும் லேஜுன் 20 புது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, யூசி ப்ரௌசரையும் சேர்த்து. 2010 ஏப்ரலில் லேஜுன் 41 மில்லியனை வச்சு ஷாமியை ஸ்டார்ட் பண்ணுறாரு 7 கோஃபவுண்டரோட. 2010 ஷாமி எம்ஐயுஐன்னு அவங்களோட ஓன் ஆண்ட்ராய்ட் ஸ்கிரீனை லான்ச் பண்ணுறாங்க. 2011 கிங்சாஃப்ட் கம்பெனியில் அவரை சேர்மனாக ஆக்குறாங்க. பெய்ஜிங்கில் ஒரு ஈவெண்ட்டில் லேஜுன் ஷாமியோட ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுறாரு. அதோட காஸ்ட் வந்து $250. ஷாமி M1 இருக்கிற சேம் ஸ்பெக்ஸோட இருக்கிற மொபைல்ஸ்லாம் இதோட 2 times எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஷாமி M1 ஷாமியோட வெப்சைட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. ஃபஸ்ட்டு 34 hours 3 lakh பேர் அதை வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 2012 லேஜுன் வந்து சைனாவில் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற கண்ட்ரீஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆகஸ்ட் மந்தில் ஷாமியோட செகண்ட் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுறாரு, ஷாமி M2. நவம்பர் 25 ஷாமி டிவி பாக்ஸை லான்ச் பண்ணுறாரு. டிசம்பரில் சைனா எக்கனாமிக் பர்சன் ஆஃப் த இயர் அவார்டை வாங்குறாரு. ஆகஸ்ட் 2013 கூகுளோட ஆண்ட்ராய்ட் டிவிஷனோட வைஸ் பிரசிடென்டான ஹியூகோ பரா ஷாமியை ஜாயின் பண்ணுறாரு. ஷாமி அவங்களோட 3rd ஸ்மார்ட் ஃபோனான M3 லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் எம்ஐ டிவியும் லான்ச் பண்ணுறாங்க. 3 நிமிஷத்தில் அந்த ஃபோன் 200,000 யூனிட் சோல்ட் ஆகுது. 2014 ஆப்பிளோட கோஃபவுண்டர் ஸ்டீவ் ஒஸ்னியாக் ஷாமி கிட்ட எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஷாமியை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. மார்ச் மந்தில் சிங்கப்பூர் மார்க்கெட்டில் ஷாமி என்டர் ஆகுறாங்க. ஜூனில் ஷாமி MI.com அப்படின்ற டொமைனை 3.6 மில்லியனுக்கு வாங்குறாங்க. அதுதான் சைனாவிலவே எக்ஸ்பென்சிவான டொமைன். ஜூலை 15 இந்தியன் மார்க்கெட்டில் என்டர் ஆகுறாங்க ஷாமி. ஃப்ளிப்கார்ட்டில் ஷாமி M3 13,000 rupees சேல் பண்ணுறாங்க. 2014 அக்டோபரில் ஃபோர்ப்ஸ் மேகசினில் சைனாவோட ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்டில் லேஜுன் 4th place வராரு. 2015 ஷாமி நோட் சீரீஸை லான்ச் பண்ணுறாங்க, YI கேமராவை லான்ச் பண்ணுறாங்க. ஏப்ரலில் MI4 லான்ச் ஈவெண்ட்டை இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக நடத்துகிறாங்க. ஜூலையில் 4K டிவியும் வாட்டர் ப்யூரிஃபையரையும் லான்ச் பண்ணுறாங்க. ஆகஸ்ட்டில் ரெட்மி நோட் 2 லான்ச் பண்ணுறாங்க. அவங்களோட 5th anniversaryல 24 hoursல 1 lakh ஃபோன்ஸை சேல் பண்ணுறாங்க. ஏப்ரல் 2016 குளோபல் டாப் 5 மொபைல் லிஸ்ட்டில் இருந்து ஷாமி வெளியே போயிடுறாங்க. அவங்களோட சைனீஸ் ரைவலான ஓப்போ அண்ட் விவோ ஃபஸ்ட் டைமாக டாப் 5 வராங்க. ஃபிப்ரவரியில் MI5 லான்ச் பண்ணுறாங்க. மேலே MI Max லான்ச் பண்ணுறாங்க. ஜூலையில் MI Drone லான்ச் பண்ணுறாங்க. ஆகஸ்ட்டில் MI Robot வேக்யூம் கிளீனர் அப்புறம் MI Notebook Air லான்ச் பண்ணுறாங்க. அக்டோபரில் MI Mix லான்ச் பண்ணுறாங்க.
2017ல சாம்சங்கை பீட் பண்ணி இந்தியாவிலே நம்பர் ஒன் ஸ்மார்ட் ஃபோன் செல்லராக ஷாமி ஆகுறாங்க. ஷாமி வந்து ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், பேட்டரி, லேப்டாப், ஹெட்ஃபோன், இயர்ஃபோன், எஃப்எம் டிரான்ஸ்மீட்டர்ஸ், ப்ளூடூத், டிவி பாக்ஸ், மவுஸ், ஏர் பியூரிஃபயர், எலக்ட்ரிக் கெட்டில், இண்டக்ஷன் குக்கர், ரைஸ் குக்கர், விரிஸ்ட் பேண்ட், தெர்மோமீட்டர், டூத் ப்ரஷ், கேமராஸ், ஸ்மார்ட் பல்ப், ஹோம் செக்யூரிட்டி கேமராஸ், எல்இடி டிவி, விஆர், பேக் பேக், சூட் கேஸ், ஷூஸ், டிஷர்ட், அம்பிரல்லா, ரவுட்டர், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், வேக்யூம் கிளீனர், பவர் பேங்க், இது மாதிரி அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸை இது வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க.